கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எதற்கு வீணாய் அழுகிறீர்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து இந்த வாரத்திலும் ஒரு செய்தியை கேட்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:11 இப்படி சொல்கிறது. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து என்று இந்த வசனம் சொல்கிறது. மரியாள் கல்லறையின் அருகே நின்று அவர் வெளியே அழுது கொண்டிருந்தாள். கல்லறையிலே போய் மரியாள் அழுது கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. கல்லறையிலே போய் மரியாள் அழுவதற்கு என்ன காரணம்? காலையிலே வேகமாக எழும்பி போய் இயேசு கிறிஸ்துவினுடைய சடலத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு அவள் பார்ப்பதற்கு சென்றாள். அப்படி பார்ப்பதற்காக செல்லும் பொழுது வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது, அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சடலத்தை பார்க்க முடியலை. பார்க்க முடியாததுனால அங்கே போய் அவள் அழ ஆரம்பித்து விட, ஐயோ பார்க்கணும்னு நினைச்சனே பார்க்க முடியலையே. இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னா, கல்லறையில் போய் அழுது கொண்டிருந்தது சரியா தவறா என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அது தவறான ஒரு காரியம், தவறான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை காணவில்லை என்று சொன்ன உடனேயே வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது, அவள் அழுது கொண்டிருக்கிறதை குறித்து. அவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொன்ன உடனே, தோத்திரம் ஆண்டவரே, நீ சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டீரே என்று குதூகலித்திருக்க வேண்டியவள் இவள். ஆண்டவரை பிரஸ்தாவப்படுத்தியிருக்க வேண்டியவள் இவள். ஆண்டவருக்கு தோத்திரத்தை செலுத்த வேண்டியவள் இவள். இவளோ கல்லறையிலே போய் அழுது கொண்டிருந்தாள். என கண்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சுட்டி காட்டுகிற ஒரு காரியம் என்ன, இவள் எப்படி கல்லறையிலே போய் அழுது கொண்டிருந்தாளோ அதே போலத்தான் நாமும் சில நேரங்களிலே வீணாக அழுது கொண்டிருக்கிறோம். இவளுடைய அழுகைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய வசனங்களை நினைவு கூறாமல் இருந்ததினால். ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை குறித்து அவர் கூறிக்கொண்டிருந்தார். தன்னுடைய பாடுமரணங்களை குறித்து, தன்னுடைய உயிர் தெழுதலை குறித்து, தன்னுடைய நித்திய வாழ்வை குறித்து, எப்படி வந்து தான் அழைத்து செல்வேன் என்பதை குறித்து நிறைய காரியங்களை எல்லாம் அவர் கூறிக்கொண்டிருந்தார். இவர்களோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் ஒரு மகிமையான காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் தான். ஆனால் இப்போ அவருக்கு பாடுன்னு ஒன்ன உடனே அவங்களால தாங்க முடியல. அவரை இப்போ கல்லறையில் வச்சதை சகிக்க முடியல. சடலத்தை பார்க்க தான் அவங்க போனாங்களே ஒழிய, உயிர் தெழுந்த அல்லது வெறுமைப்படுத்தப்பட்ட கல்லறையை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டியவர்கள் இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லது அழுது கொண்டிருக்கிறார்கள். அதே போல தான் எப்பொழுதெல்லாம் நமக்கு நெருக்கம் வருகிறதோ, நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூற மறந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூறாதவர்கள் எல்லாரும் இப்படி தான் அழுது கொண்டிருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீணான அழுகைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நினைச்சு பார்த்தா இப்படி அழுக வராத, அழுக வராத. நீங்கள் படுகிற வேதனைக்கு, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற கவலைகளுக்கெல்லாம் வேத வசனங்களை நினைத்து பார்க்காமல் இருப்பது தான். வே வசனங்களை ஒரு மனிதன் நினைத்து பார்த்தால் அவன் அழ மாட்டான், வீணான அழுகை அவனுக்கு வர வாய்ப்பு இல்லை. இன்னும் கூட நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:10 இப்படி சொல்லுகிறது. அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில்
வேதம் சொல்கிறது. துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தது யார்? சீசர்கள். இவங்கெல்லாம் யாரு? முழு நேர ஊழியக்காரங்க, ஆண்டவருக்காக வேலையை விட்டுட்டு வந்தவங்க, ஆண்டவருக்காக தொழிலை விட்டு வந்தவங்க, ஆண்டவருக்காக குடும்பத்தை விட்டு வந்தவங்க, உடனே கீழ்ப்பணிந்தவர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்த நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. சீசர்கள் போய் அந்த பெண்கள் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் அழுது கொண்டிருக்கும் போது சொன்னாங்க. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள், 11 வசனத்தை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால போன சீசர்கள் எல்லாருமே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த நினைவு கூதல் அவர்களுக்கு இல்லை. அதனால தான் பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது கலங்கினவர்களாக அழுது கொண்டிருக்கிறவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். நீங்கள் ஊழியம் செய்கிற மக்களாக இருக்கலாம், நன்கு ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் வீணான அழுகை இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். சூழ்நிலைகள் எல்லாம் மாறி மாறி வந்தாலும் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகள் நினைவூறுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் நினைவு கூறுங்க. இதுதான் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு மனிதன் நினைவு கூற ஆரம்பித்தாலே, ஆஹா, என்ன ஆனந்தம் அது, என்ன மகிழ்ச்சி அது, எத்தனை பாக்கியம் அது. சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் எப்படி மிருகங்கள் அசை போட்டு உணவுகளை தின்கிறதோ அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வசனங்களை நம்முடைய நினைவுகளுக்குள்ளாய் கொண்டு வந்து வேத வசனங்கள் நினைத்து பாருங்கள். அந்த வேத வசனங்களின் மூலமாக வரக்கூடிய நினைவு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆனந்தத்தை கொண்டு வரும், அழுகையை கொண்டு வராது. ஆண்டவருடைய வசனத்தின் மேலே உள்ள நினைவு கூறுதல் நமக்கு இல்லாதனால தான் அது என்னைக்கோ எழுதப்பட்டதையா, அது எதுக்கோ ஒன்றுக்கு எழுதுனாங்க, அது இந்த காலத்துக்கு ஒத்து வருமா, அது அந்த கால சூழ்நிலைக்கு அந்த இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிறமே ஒழிய, வேத வசனங்களை ஒரு மனிதன் நினைவு கூற ஆரம்பித்து விட்டால் அழக்கூடிய நேரத்திலும் அழாமல் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வான். அழுகின்ற நேரத்திலும் அழாதபடி தன்னுடைய ஆத்மாவை கரையற்றவளாக காத்துக்கொள்ள முடியும். வேதனை அடைய வேண்டிய நேரத்திலும் வேதனை இல்லாமல் நம்மை மகிழ்ச்சியாக காத்துக்கொள்ள முடியும். அவருடைய வசனம் அவ்வளவு முக்கியமானது. எனவேதான் கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூறுகின்ற ஒரு அனுபவம் மரியாளுக்கும் அந்த அனுபவம் இல்லாமல் இருந்தது. அதனால தான் கல்லறையிலே போய் அழுது கொண்டிருந்தார். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அநேகர் கல்லறையிலே போய் அழுது கொண்டிருக்கிறார்கள், கல்லறையிலே போய் அழுது கொண்டிருக்கிறார்கள். கல்லறையிலே போய் அழுது கொண்டிருக்கிற மக்களை அது வீணான அழுகைதான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வீணான அழுகைகள் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. வசனத்தை நினைவு கூறுவோம், ஆண்டவருடைய வசனத்திலே நாம் உறுதியாக இருப்போம், ஆண்டவருடைய வசனத்தை முழுமையாக நம்பிக்கொள்வோம், ஆண்டவருடைய வசனத்தை முழுமையாக சார்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய வசனத்திலே உள்ள உறுதி நமக்குள் இருக்கும் என்றால் வீணான அழுகைகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லையே. நீங்க பாருங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கும் அழுது கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். என்னோடு வேலை பார்த்த ஒரு ஆசிரியை உண்டு, உள்ளூரில் இருந்து அவர்கள் வேலை பார்த்தார்கள். ஒரு நாள் மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு அவர்கள் சாப்பிட்டு விட்டு வரும் பொழுது அவர்களுடைய கண்கள் எல்லாம் அழுத கோலமாக இருந்தது, கண்கள் வீங்கி இருந்தது, அழுத தடங்கள் கடந்தது. நான் அவர்களை பாட்டு கேட்டேன், ஏன் டீச்சர் அழுது கொண்டு வருகிறீர்கள், வீட்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டுமா, உங்கள் மருமகள் ஏதாவது பிரச்சனை பண்ணினாளா, அல்லது என்ன பிரச்சனை என்று ஒவ்வொன்றாக நான் கேட்க ஆரம்பித்தேன். அவர்கள் இல்லை இல்லை என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தார்கள். இல்லை டீச்சர், ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதே, மற்றபடி நீங்கள் இப்படி அழமாட்டீர்களே என்று நான் தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொருள் அவர்கள் சொன்னார்கள், வேற ஒன்றும் இல்லை சார், அவா செத்துப்போனா என்று சொன்னார்கள். என்ன டீச்சர் செத்துப்போனால், யார் செத்துப்போனாலும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் குறைந்து விடுவார்கள், இன்று அப்படி குறையவில்லையே, எங்கேயும் மரணம் வந்ததாக பிள்ளைகள் சொல்லவில்லையே என்று நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், வேற ஒன்றும் இல்லை சார், அவா என்று சொன்னது நான் அவர்கள் வீட்டிற்கு போகும் பொழுது மத்தியான நேரத்திலே வழக்கமாக நாடகத்திலே ஒரு தொடரை பார்ப்பார்களாம், அந்த டிவியிலே, அந்த டிவியிலே வந்த தொடரிலே உள்ள நாடகத்தில் அன்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த நாடகத்தினுடைய கதாநாயகி மரித்து போனாள், கொண்டு போட்டு விட்டார்களாம். ஏ பாவிப்பாயில் இப்படி கொண்டு விட்டாள்வளே, கொண்டு விட்டானவனே அப்படின்னு நினச்சி அவர்கள் அழுதுருக்கிறார்கள். இதுதான் என்ன அழுகுது, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தேவையில்லாத அழுகையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவையில்லாத அழுகையோடு
நீங்கள் இப்படிப்பட்ட வீணான அழுகைகள் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வசனங்களை உங்களோடு கூட கூறிக்கொண்டிருக்கிறார். அழுகை வரக்கூடிய நேரங்கள் இருக்கிறதா? வேதனை படக்கூடிய வேளையாக உங்களுக்கு இருக்கின்றதா? திருப்புங்கள் வேத வசனத்தை, நினைத்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தைகளை. தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நினைவு கூறுவீர்கள் என்றால் நீங்கள் அழமாட்டீர்கள், நீங்கள் அழமாட்டீர்கள். அழுகை உங்களுக்குள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அன்று அந்த சீசர்களுக்கெல்லாம், அன்று ஆண்டவருடைய பெண்களுக்கு, கல்லறையிலே போய் பார்த்த பெண்களுக்கு சுட்டி காட்டப்பட்ட பிற்பாடு அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். எவ்வளவு மகிழ்ச்சி அவர்களுக்கு, எவ்வளவு ஆனந்தம் அவர்களுக்கு. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். தேவனுடைய வசனங்களை நினைவு கூர்ந்தால், அவருடைய வசனத்தை குறித்த அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த வசனங்களை நாம் யோசித்து பார்க்கக்கூடிய திராணி நமக்கு இருந்துச்சுன்னா, அழுகை வரவேண்டிய நேரத்திலும் அல்லது அழ வேண்டிய நேரத்திலும் அழாதபடி காத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். இனிமேல் நீங்கள் அழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ வேத வசனங்களை நினைவு கூறாதவர்கள் யாரெல்லாம் உண்டோ அவர்கள் அழுவார்கள். என்னெல்லாமோ நினச்சி பார்ப்பாங்க. சின்ன வயசில் என் மாமியா அப்படி பண்ணிட்டான், அழையா மாமனார் அப்படி பண்ணினாரு, என் மருமக அப்படி பண்ணிட்டான், இதெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் தேவனுடைய வசனத்தை நினச்சி பாருங்கள். தேவனுடைய வசனத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் அழமாட்டீர்கள். வசனத்தின் மூலமாக நாம் தேற்றப்படுவோம். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை மகிமையாய் நடத்துவார். அழிந்து போகாத, ஒழிந்து போகாத வேத வசனங்கள் நம்மை ஆறுதல் படுத்தும். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை இனிமையாக வாழ்க்கையில் வீணான அழுகை வரக்கூடாது அப்படிங்கிறத மையமாக வச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசினதற்காய் உமக்கு நன்றி. வீணான அழுகைகள் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே நீர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கல்லறையிலே போய் அழுத அந்த மரியாதை போல, அந்த பெண்களுடைய வார்த்தைகளை கேட்டும் உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை இல்லாத ஆண்டவரே அந்த சீசர்களைப் போல ஒரு வீணான அழுகைகள் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அழுகைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் நீர் சொன்னபடி உயிர்த்தெழுந்ததையும், நீர் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது சொன்ன வசனங்களை நினைவு கூறாமல் இருப்பதனால்தான். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீர்கள். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நினைவு கூறக்கூடிய அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய வசனங்களை நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து எங்களை நாங்கள் எப்பொழுதும் கவலைப்படக்கூடிய நேரத்திலும் அல்லது அழுகை வர வேண்டிய நேரத்திலும் அழுகை இல்லாதபடி வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் எங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள அல்லது நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் ஆறுதல் அடைதக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களோடு பேசின தயவிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர் தழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.